భారతరాజ సార్, లెజెండరీ లెనిన్ సార్, నా ఊళ్ళో వర్క్ పడుతుంది, బట్ వెరీ హ్యాపీ టు షేర్ ద స్టేజ్ అట్ లీస్ట్ విత్ యూ సార్. இந்த படம் நான் பண்ண ஒத்துக்கிட்டது வந்து இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான். மெயினாக பாரதிதாசர் கூட நடிக்கணும் அப்படின்னு தங்கப்பி சார் ரெண்டு கதை சொன்னார். ஃபஸ்ட் நான் என்னை வந்து ஒரு ஆக்டராக நான் இது வரைக்கும் இன்னும் நான் பார்க்கறது இல்லை. நிறைய படங்கள் நடிப்பேன்னு எனக்கு தெரியல. பட் சில பேர் என்னால் லோன்னு சொல்ல முடியல. இந்த கதை வந்து அவர் எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப எமோஷனாக இருந்தது. ப்ளஸ் அவருடைய படங்கள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு தூண்டது வந்து இந்த படத்தில் பாரதிதாசனோட மகனை நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, ஏன்னா சார் எப்படி நடிப்பார், என்ன செய்வார், என்னெல்லாம் அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன், சொல்லி திருச்சிட்டு இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வே அண்ட் ஹேண்டில் தட் கேரக்டர். ஸோ கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ள இறங்கினேன். வெட்டு கொத்து பற்றி பேசினா, இந்த படத்துலையும் வெட்டு கொத்து இருக்குது, லெனன் சாருடைய வெட்டு இருக்குது, கொத்து இருக்குது. ஏன்னா பாரதிதாசர் என்ன நடிச்சிருக்கிற ஒரு சீனில் அந்த சீன் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஏன் கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா, சார் ஒரு மாதிரி இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் தங்கர் சார்கிட்ட, இல்லை சார் இது இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். தங்கர் சார் வந்து ஏகாவோட, இல்லை அது இந்த மாதிரி தான் பண்ணோம், சிங்கிள் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் பேசி முடிச்சதுக்கப்புறம் சார் என்னை அடிக்கணும். அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாரு. அடிக்கிறது மட்டும் பாதிலே நிறுத்த ஒரு வாட்டியும் நான் சொன்னேன், சார் அடிச்சிருங்க சார், நான் எப்படி உங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருப்பேன், எப்பயாவது அது அன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு ஒரு வாட்டி அடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டேக்கில் ஒரு வாட்டி அடிச்சிட்டாருங்க. அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் நான் இன்னும் படம் பார்க்க நேற்று ஷோக்கு நான் வரல, பட் என்னுடைய டப்பிங் போர்ஷன்ஸ் நான் பண்ணும்போது கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி நான் சில சீன்ஸ் நான் பார்த்தேன். கதை எனக்கு நல்லா தெரியும். அதித்தியோட ஒர்க் பண்ண சீன்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஷீ சச் அ கம்பெல்லிங் ஆக்ட்ரஸ். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு கெரியராக நான் எடுத்து பார்க்கல, பட் இது மாதிரி லெஜெண்டரி பீப்புளோட ஒர்க் பண்ணும்போது, இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது doors open, windows open and lots of learning comes in. So another one that I'm going to do. I'm very happy to be a big part of this very, very big film. And Thangarapachan sir, all the very best. The part of first release of the I want to do really well for you. And I'll tell you what I'm going to do, I'll tell you what I'm going to do. Thank you.